பாருங்க முட்டையெல்லாம் நல்லா மசாலாவெல்லாம் இறங்கிருச்சு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல எப்படி முட்டை குழம்பு வைக்கவோமோ அதே மாதிரி வைக்க போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பாக்கலாம். இப்போ தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாங்களா? சரிங்கக்கா. உலர் அடுப்புல போட்டோம், உலர்லாம் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வேணும் அரிசி எடுத்து கழுவிட்டு வந்துடுறேன். முட்டையை வேக வச்சிடலாம். முட்டையை கழுவியாச்சு, இப்ப வேக வச்சிடலாம். அரிசி கழுவிட்டு வந்துட்டேன், போலையில போட்டுக்கலாம். போல நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப பேர் கேட்டீங்களா கமெண்ட்ல இந்த சாப்பாடு குழம்பு போதுமான்ட்டு. எங்களுக்கு இதுவே பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்டு நைட்டுக்கும் இதுவே எங்களுக்கு வந்துடும். சாப்பாடு வேகட்டும், இப்ப மூடி வச்சுக்கலாம். நல்லா தக்காளி வெட்டுறியா? வெட்டுறேன்க்கா. இந்த அடுப்பு உள்ளதுல விட்டுட்டேன். அந்த அடுப்புல இறக்கிட்டு வதக்கிட்டு அதுல இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். என்ன மண் சட்டில சமைக்க மாட்டீங்களா? வர முட்டை குழம்பு வதக்கி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாக்கலாம். தக்காளி, தேங்காய், இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். வந்து வதக்கிட்டு அரைச்சிடலாம். கைவாக்குக்காக உடைய தூக்கி அந்த அடுப்புல போட்டுட்டேன். இதுலதான் இப்ப நான் வதக்க போறேன். தட்டி சூடாயிருச்சு, இப்ப நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்ப வந்து இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா சீக்கிரம் பாரு, நம்ம 4 குள்ள கடந்து சாப்பிடுவோம். சரிங்கக்கா, பயங்கரமாக இருக்கு. தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப போட்டு வதக்க வேண்டியதில்லை, ஒரு 10 வருஷத்தில் போகிற அளவுக்கு வதக்கலாம் போதும். வந்து வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு பச்சை தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி மாற்றிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ வந்து இறக்கிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு, இப்போ வடிக்க போகிறேன். இந்த குழம்பு தாளிக்கிறது வந்து பட்டை கிராம்பு போட்டு தாளிப்போமா, இல்லை சோம்பு மட்டும் போடுவோம்? மட்டும் போடுவோம். பட்டை கிராம்புலாம் வேண்டாம், சோம்பு மட்டும் போட்டு தாளிப்போம். சரி, ஆட்டி வைக்கிறது வேணும். நம்ம சோம்பு போட்டு தாளிச்சா நல்லாயிருக்கும் குழம்பு. அது மட்டும் போட்டு தாளிச்சா போதும். கல்லை நல்லா சுத்தமாக தொடச்சாச்சு, இப்போ ஆட்டி எடுத்துடலாம். வறுத்த மசாலாவை கல்யாணம் மசாலாவை அரைச்சிட்டு இருக்கிறேன். முட்டையை உரிச்சிட்றியா? நான் உரிச்சிட்றேன்க்கா. சரி சரி.
மணி 1 ஆயிச்சு 1 1/2 மணி நேரம் தான் மாமா கிட்டயா அதுக்கு அப்புறம் சவுண்ட் விட்டுடுவாங்க காட்டற போது தண்ணி அதிகமா சேக்காதீங்க கொஞ்சமா சேர்த்து ஆட்டிட்டு அப்புறம் தண்ணி எண்ணெய் தெளிச்சு விட்டுங்க ஏன்னா தக்காளியோட சாரே பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி சேரும் நல்லா உடையதா உடையதா முட்டை நல்லா வெந்திருக்கு உடையுது உரிக்கிறது ஈஸியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுங்க ஒட்டுக்க தண்ணி ஊத்திடாதீங்க எடுக்கிற மசாலாவில கொஞ்சம் தான் அரைச்சு அள்ளுறது சட்டியில அரைச்சு நிறைய வந்துருதே ஆட்டாட்ட மசாலா வந்துகிட்டே இருக்குமா மிக்ஸில அரைச்சோம்னா அந்த அளவுக்கு நிறைய இருக்காது அப்புறம் அந்த சூட்லயே பாத்தீங்கன்னா நம்ம எப்படிதான் குழம்பு வச்சாலும் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஆட்டி வைக்கிறப்போ ரொம்ப நைஸாவும் ஆட்டாம கொஞ்சம் குறக குறப்பாவும் இருக்கிறது இல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் அதனால நல்லா இருக்குது இதெல்லாம் வைக்கிறப்போ அக்கா மசாலா அரைச்சிட்டாங்க நான் வந்து குழம்பு தாளிக்க போறேன் இந்த பாத்திரத்துல குழம்பு வைக்கிறேன்னு பாக்காதீங்க மண்சட்டி எல்லாமே உடஞ்சு போயிருச்சு அதனால இன்னைக்குதான் அக்கா வந்து மண்சட்டி எல்லாம் வாங்க போறாங்க அதனாலதான் இதுல குழம்பு வைக்கிறேன் இந்த மண்சட்டி எல்லாமே உடைய போச்சு எல்லாமே சிறுசா இருக்குது எங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மண்சட்டி கிடைக்க மாட்டேங்குது சொல்லி வச்சிருக்கிறோம் சரி சொல்லி இன்னைக்கு போகணும் வாங்குறதுக்கு வந்து குழம்பு கழிச்சுட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு முட்டை இருக்கு அதை நம்ம உடைச்சிடலாம் தண்ணியில போடுறதுனால நல்லா வருது சட்டி சூடாயிடுச்சு இப்ப வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஆட்டி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் ஆட்டங்கள் கழுவுன தண்ணியிலே வந்து பிளேட்டையும் கழுவி ஊத்திக்கலாம் ஆட்டங்கால வந்து கழுவுன தண்ணி அந்த தண்ணியும் இப்ப சேர்த்துக்கலாம் தண்ணி கொண்டு வரவா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிண்டி விடுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் கலர் அந்த ரெண்டு குழம்பு நொங்கு கடக்கு வெட்டி சாப்பிட்டு வந்துருவோமா வாங்க போகலாம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நொங்கு வெட்டி சாப்பிட்டு வந்துருவோம் எடுத்துக்குள்ள வச்சுட்டு போயிடும் நாய் சாப்பிடலாம் என்ன தண்ணி எங்க ஒரு பைப்பு எப்படி நிக்குது பாருங்க நிறைய மாதிரி இருக்கடா அந்த நாயை பார்த்தா வயலுக்கு வந்து அந்த நொங்கு தண்ணி வந்து நல்லா இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் கொடுத்தம்பி அதை அருவாள் மங்கி போச்சு அருவாள்ல ஒண்ணு இல்லாம போச்சு கட்டாவல வச்சுங்க கட்டாவல ஏத்தி வச்சுங்க அருவாள்ல ஒண்ணுமே இல்ல அந்த டிஜிட்டல் டிவி பார்த்துட்டு இருக்கா செல்லு பார்த்துட்டு இருக்கா செல்லு போடுது ஓபன் பண்ணி பாத்திரலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு முட்டையை சேர்த்துலாம் முட்டையை போட்டுடலாம்க்கா இப்ப வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம் முட்டை கூட தேவையில்லை அந்த குழம்பையே ஊற்றி சாப்பிட்டுருலாம் மட்டும் இருக்கு அந்த அளவுக்கு நல்ல வாசமா இருக்கு போட்டு ஒருத்தின்னு கண்டு விட்டோம் முட்டையில நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு பார்க்கும்போதே நல்லா இருக்கு குழம்பு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு மூடி வச்சுட்டுறேன்
ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிரலாம் சோத்த அண்ணா தின்னலாம் குழம்பு பாருங்களா பாருங்க முட்டை எல்லாம் நல்லா மசாலாவுல இறங்கிருச்சு பாருங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இறக்கிடலாம் நாளைக்கு வந்து முட்டையை வந்து கீறி போடாம அப்படியே போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுச்சுனா நீங்க கீறி போட்டுங்க கீறி போடுறப்ப பாத்தீங்கன்னா பார்த்து பொறுமையா கீறணும் அதுல உள்ள மஞ்சள் கருவெல்லாம் குழம்புல ஊத்திடாம ஊத்துனச்சுன்னா பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாது கவிச்சடிக்கு அதனால இன்னைக்கு நான் முழுசாவே சேர்த்துருக்குறேன் இறக்கிறவங்களா இறக்கிறேன் இந்த முட்டை குழம்பு வந்து இட்லி தோசை சாப்பாடுகளை சாப்பிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் நாங்க செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முறை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க எங்க அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் வந்து மை ஹண்டி பிச்சு பேரில் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து நிறைய வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அதையும் பாருங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள்